கர்த்தருடைய பர்சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை லூக்கா பத்தொன்பது பத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று எழுதியிருக்கிறது நாம் எதையெல்லாம் இழந்து போனமோ அதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் அதையெல்லாம் சிலுவையை செய்தும் விட்டார் அதை நாம் விசுவாசிக்கும்போது அந்த இரட்சிப்பை காண முடியும் லூக்கா பதினைந்து பதினாலில் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி என்று வாசித்தோம் இங்கு இயேசு இரண்டு குமாரர்களை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார் அதில் இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து அவனுடைய பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாக செலவழித்து விட்டான் இப்பொழுது அந்த தேசத்தில் கொடிய பஞ்சமும் உண்டானதால் அவன் குறைவுபட தொடங்குகிறான் அவன் பணத்தை எல்லாம் செலவழிப்பது குறைவுபடுவது எல்லாமே பல நாட்களாகவோ பல மாதங்களாகவோ பல வருஷங்களாகவோ நடந்திருக்கலாம் அப்படியே நாமும் நம் பரிசுத்தத்தை பணத்தை சுகத்தை சமாதானத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அந்த அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்வதை பார்க்கிறோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல ஒரே நாளில் இழந்து போன அத்தனை ஆசிர்வாதத்தையும் திரும்பப் பெற்றுக் அப்படியே நம்மையும் இழந்து போன எல்லாவற்றையும் ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளும் செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கே நாமும் இந்த இளைய போல புத்தி தெளிந்து கத்தரிடத்தில் வந்து ஆசிர்வாதி பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் பாரபட்சமற்ற தேவன் வேற்றுமை நிழலில்லாத தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்துவார் அதற்கு நம்மை